ஸ்ரீ மாத்ரே நமக வேதி உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் மேனி நுடங்காது தப்பாமல் சார்வார் தமக்கு இன்றைய ராசி பலன் இந்த தினப்பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இன்றைய நாள் ஜூன் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழ் பிளவ வருடம் ஆணி மாதம் பதிமூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை திருவோணம் நட்சத்திரம் திருதியை திதி மதியம் மூன்று மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்த்தி திதி அமிர்த யோகம் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று சங்கடகர சதுர்த்தி விரதம் இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை நேரம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை ஏழு மணி பதினைந்து நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மதியம் மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு புதன் மிதுனத்தில் சூரியன் கடகத்தில் செவ்வாய் சுக்ரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி சந்திரன் கும்பத்தில் குரு அன்பார்ந்த மேஷராசி நண்பர்களுக்கு தசமஸ்தானத்தில் சந்திரன் சனி சேர்க்கை அந்த கிரகங்களுக்கு செவ்வாய் சுக்கரனின் பார்வை இதன் காரணமாக நான்கு கிரக சேர்க்கை நான்கு கிரக தொடர்பு ஏற்படுகின்றது உங்களுடைய சுகம் மற்றும் தசம தசமஸ்தானங்களில் அதாவது நான்கு மற்றும் பத்தாம் இடங்களில் இதன் காரணமாக தொழில் ரீதியான அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும் ஆனால் சந்தோஷமாக வேலை பண்ணுவீங்க மனசில் இருக்கிற ஒரு திருப்தி இது மாதிரி ஒரு திருப்தி என்றைக்குமே கிடைச்சிருக்காது அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனசோட உத்வேகத்தோடு செயல்படுறதுக்கு இன்றைக்கி நல்ல சான்ஸ் கிடைக்கிறது இந்த உழைப்புனால் உங்களுக்கு தனலாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அமைகின்றது ராசிநாதன் செவ்வாயோட சுக்ரன் இரண்டாம் வீட்டு அதிபதி அதாவது கலத்திரஸ்தான அதிபதியும் சேர்ந்திருக்காரு உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அது பெரிதான சங்கடங்களை ஏற்படுத்தாத வண்ணம் சந்திரன் நல்ல விஷயத்தை கொடுக்க போறார் இன்னைக்கு மனசுல தைரியம் குறையற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு அதற்கு காரணம் சூரியன் தான் ஆனால் அது பெருசாக பயத்தை ஏற்படுத்தாது குருவின் பார்வையில் இருக்கிறதுனால லாபஸ்தானத்து குரு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி குழந்தைகள் ரூபமாக அவர்களின் வளர்ச்சியை தந்து சந்தோஷமான அனுபவங்களை தருகிறார் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஒரு சிறப்பான நாள் சந்தோஷம் நிறைந்த நாள் ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப மன உளைச்சலில் இருப்பீங்க எந்த காரியமும் எடுத்தா மாதிரி நடக்கிறதுக்கு நினைச்ச மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறதுனால மனசில் ஒரு சஞ்சலம் ஏற்படும் ஏற்படும் மனக்குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இது எல்லாமே நல்ல விஷயத்தை தருவதற்காக ஏற்படுகின்ற ஒரு சூழல்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லா சங்கடங்களும் மறைந்து சந்தோஷமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஒன்பதாம் இடத்துல சனிச்சந்திரன் சேர்க்கை விரையாதிபதி செவ்வாய் நீச்சபங்கம் ராசிநாதனோடு சேர்ந்து இருக்கிறதுனால இன்று உங்களுடைய தொழில் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய மாற்றத்தை உணர்வதற்குண்டான யோகத்தை பெறுகிறீர்கள் நல்ல பலன் வரத்துக்கு தான் இப்ப நேரம் ஆனால் அது கண்ணுக்கு தெரியாம இருக்கிறதுனால ஒரு சின்ன பயம் மற்றபடி அமோகமான பலன்கள் ஏற்படும் நாள் தொழில் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அலைச்சல் ஏற்பட்டு சங்கடங்களை சந்திப்பதற்கு உடல் அசௌகரியங்களை சந்திப்பதற்கு வாய்ப்பிருந்தாலும் குருவின் பார்வை பலம் நான்காம் இடத்துக்கு இருக்கிறதுனால இடமாற்றம் வீடு வாங்குதல் உங்களுக்கு அஃபிஷியல் என்விரான்மெண்ட் மாற்றம் போன்ற நல்ல விஷயங்கள் உண்டான யோகம் தயாராக நடந்துட்டு இருக்கு அதனால நன்மைகள் நடப்பதற்குண்டான சூழ்நிலை காலகட்டம் வந்து கொண்டிருக்கின்றது அதுவரை மன உளைச்சல் இருந்தாலும் எரிச்சல் இருந்தாலும் வெளியில காமிச்சுக்காதீங்க இரண்டாம் இடத்திற்கு சூரியன் இருந்து கொண்டு குருவின் பார்வையில் இருக்காரு அதனால நீங்க பேசுறது அரசாங்க வழியில அல்லது மேலதிகாரிகள் வழியில தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் குருவின் பார்வை பலத்தினால் பெரிதான சங்கடங்களை ஏற்படுத்தாமல் காப்பாற்றப்படுகிறீர்கள் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது ராசியில் இருக்கிற புதன் உங்களுக்கு அறிவார்த்தமான செயலாற்றல்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்காரு அதை கொஞ்சம் யூஸ் பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி மன உளைச்சல் ஏற்படாமல் பாதுகாக்கப்படுவீர்கள் கவனமான வார்த்தை பிரயோகத்திற்கு இந்த புதன் காரணமாக ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு இன்று மன உளைச்சல் ஏற்படும் நாள் மிதுன ராசி நண்பர்களுக்கு சந்திராஷ்டம தினம் மனம் சஞ்சலம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது ராசிக்கு குரு பார்வை இருக்கு ராசிநாதன் புதன் விரைஸ்தானத்தில் சேர்ந்து இருக்காரு இன்னைக்கு நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை செய்ய வேண்டிய சூழ்நிலை பதறின காது பதறின காரியம் சிதறும்னு சொல்லுவா பரிவாள்லாம் அது மாதிரி சிதறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி நிறையா இருக்குது பொருளை எடுக்கும் போது கூட ஜாகிரதையாக இருங்க அதே சமயம் பொருள் விரயம் ஏற்படுவதற்கு நீங்களே காரணமாக இருப்பீர்கள் இன்று பண விவகாரங்களில் சற்று குதர்க்கமான மனநிலை இருக்கும் காரணம் என்னென்னா வக்ர சனியின் பார்வை இரண்டாம் இடத்துக்கு இருக்கு சந்திரனோட அதனால மனசுல இருக்கிறத அத்தனையும் பேசி கெட்ட பேர் வாங்கிக்காதீங்க பண விவகாரங்களில் கையாளும் பொழுது எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது பணம் இழப்பு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு கவனத்துடன் இருக்க வேண்டிய நாள் கடக ராசி நண்பர்களுக்கு ராசிநாதன் சப்தமாதிபதி ராசிநாதன் சந்திரன் சப்தமாதிபதி ஏழாம் அதிபதி சனி இரண்டு பேரும் சேர்ந்து சப்தமஸ்தானத்துல இருக்கிறதுனால நண்பர்களுடன் குதூகலமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நண்பர்களை சந்திப்பதற்கும் அது தொழில் ரீதியான நண்பர்களாகவும் இருக்கும் பர்சனல் ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கும் இது பத்தாதுன்னு உங்களுடைய மனதிற்கு பிடித்தவர்களையும் சந்திப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் இந்த ராசியில் அதாவது கடக ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் தங்கள் வாழ்க்கைக்கு தேவையான தங்கள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய எதிர்பாலின நண்பர்களிடம் இன்று சந்திக்கக்கூடிய எதிர்பாலின நண்பர்களிடம் மனதை பறிகொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் நிதானமாக யோசித்து செலக்ட் பண்ணுங்க இமோஷனல் இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தவறான நபர்களை செலக்ட் செய்வதற்கு தேர்ந்தெடுப்பதற்கு வாய்ப்புகள் வருகிறது ஆனாலுமே இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் ஒரு சிறப்பான நாள் பண வரவு ஏற்படும் நாள் தொழில் மேன்மை ஏற்பட்டு பணவரவு ஏற்படும் நாள் சிம்ம ராசி நண்பர்களுக்கு குருவின் பார்வையில் இருக்கிற ராசிநாதன் சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்காரு அதனால சுய முயற்சியினால் உங்களுடைய பண விவகாரங்களில் மேன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சாதகமாக இருக்கு ஆறாம் இடத்துல இருக்கிற சந்திரன் சனி சேர்க்கை உங்களுக்கு கடன்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை தந்து விரயங்களை ஏற்படுத்துவாரு ஆனால் விரயஸ்தானத்தில் நீச்ச பங்கமாக இருக்கிற சனி உங்களுக்கு வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் மூலமாக பல விதத்திலும் வருமானத்தை கொண்டு வந்து சேர்ப்பதற்குண்டான ஒரு யோகத்தை தராரு விரயஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறதுனால இது நாள் வரை தூக்கம் தூக்கமின்மை காரணமாக அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்த சிம்மராசி நண்பர்களுக்கு இன்று ஒரு சிறப்பான நல்ல தூக்கம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு மன நிம்மதியோடு சந்தோஷத்தோடு தூங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அசதி குறைந்து உடம்புல புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ப்பு ஏற்படும் நாளாக இருக்கும் பண விவகாரங்களில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் சாதகமாக இருக்கு தசமஸ்தானத்துல இருக்கிற புதன் இரண்டாம் வீட்டு அதிபதி புதன் குடும்ப தொழில் செய்பவர்களுக்கு தனலாபத்தை ஏற்படுத்தும் விதமான ஒரு வளர்ச்சியை தரும் நாளாக இருக்கும் சந்தோஷம் நிறைந்த நாள் கண்ணீராசி நண்பர்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் சுக்கரனுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிற சனி சந்திரனின் சேர்க்கை பார்வையை தருகின்ற காரணத்தினால லாபங்கள் அபரிமிதமாக ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக எதிர்பாலின நண்பர்களை பார்ட்னர்ஸாக கொண்டுள்ள பிஸ்னஸ்லாம் இன்றைக்கி வளர்ச்சி அடைகிறதுக்கும் அது சம்பந்தப்பட்ட எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ்க்கும் வாய்ப்புகள் ஏற்படும் அதே சமயம் ஐந்தாம் இடத்துல இருக்கிற வக்ர சனி குழந்தைகளின் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையோடு இருக்கிறதுக்கு அறிவுறுத்துறாரு அவங்களை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் மற்ற விஷயங்களுக்கு செல்வதினால் குழந்தைகளை கவனிக்காமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு நான்காம் அதிபதி குரு வக்ரமாகி மூன்றாம் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது இது உங்கள் ஆரோக்கியமும் சரி உங்களுடைய வாழ்க்கை துணை மற்றும் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்திற்கும் இது பொருந்தும் உடம்பை பார்த்துக்க வேண்டியது அவசியமான ஒன்று எட்டாம் அதிபதி நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால உங்கள் உடம்புக்கு பெருசாக பாதிப்பு வராது ஆனால் உங்களுடைய தாயார் மற்றும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் சின்ன பின்னடைவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தலை தூக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு உங்களுடைய தொழில் முன்னேற்றத்திற்கு அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு அல்லது மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அலுவலகத்தில் ஒர்க் பண்றவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றமான அனுபவங்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் ஏற்படும் நாள் துலாம் ராசி நண்பர்களுக்கு தசமஸ்தானத்துக்கு செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஜென்ரலாக பத்தாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் தொழில் வேலை செய்யும் இடத்தில் மன சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய ச பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஆனால் சனி சந்திரனின் பார்வையில் வரதுனால உங்களுக்கு மன சஞ்சலங்கள் தவிர்த்து உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்துவார் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் அரசாங்கம் மற்றும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அபரிமிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை சாதகமாக இருக்கிறதுனால குருவின் பார்வை பலத்தினால லாபம் பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்குது லாபம் குழந்தைகள் மூலமாகவும் இருக்கலாம் உங்களுடைய உழைப்பின் மூலமாகவும் இருக்கலாம் இந்த ராசியில் பிறந்த இளம் திருமணமான பெண்களுக்கு குழந்தை பாக்கிய பேருக்காக இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் அலையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னால் நாளைக்கு மேலே உங்களுக்கு நல்ல செய்தி வருவதற்குண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்குது எட்டாம் இடத்தில் இருக்கிற புதன் விரையாதிபதி புதன் உங்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக செலவினங்களை ஏற்படுத்தும் சூழல் உள்ள நாளாக இருக்கும் கடன் அடைபடும் பணவரவு சுமாரா இருக்கும் இன்று உங்களுக்கு அலைச்சல்கள் மிகுந்த நாள் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மனசுல இருக்கிற குறைகள் குறைந்து சந்தோஷம் அதிகரிப்பதற்கும் லாபம் பெருகுவதற்கும் உண்டான ஒரு சிறப்பான வாய்ப்பை பெறும் நாளாக இருக்கும் ராசிநாதன் நீச்ச பங்கமாகி உங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் ஏழாம் இடத்து அதிபதியும் ராசிநாதனும் சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய பூர்வ புண்ணிய பலத்தினால் பாகியஸ்தானம் வலுப்பெற்று அதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்க வேண்டிய ஒரு முக்கிய நபரை இம்பார்ட்டன்ட் பர்சனை இன்னைக்கு சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவர் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்குண்டான சூழ்நிலையும் இருக்கு குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சின்ன சங்கடம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் பெரிதான பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் உங்கள் ராசிநாதனின் பலம் உங்களுக்கு துணையாக இருக்கும் சப்தமஸ்தானத்தில் இருக்கிற புதன் நண்பர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவதற்கு காரணமாக இருப்பாரு நண்பர்களின் அறிவார்த்தமான ஆலோசனைகள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும் புண்ணிய காரியங்களை செய்வதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் சூழல் அமைந்து கொடுக்கும் நாளாக இருக்கும் பண வரவு ஏற்பட்டு மனதில் சந்தோஷமும் குடும்பத்தில் ஒற்றுமையும் ஏற்படும் நாள் தனுசு ராசி நண்பர்களுக்கு குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உங்களுடைய வெளிவட்டார நபர்களின் மூன்றாம் நபர் தலையீடு ஏற்படுவதற்கு வாய்ப்பிருக்கு ரோட்ல போகிறவங்கள்னால் வந்து உங்க குடும்பத்துல பஞ்சாயத்து பண்ற அளவுக்கு நீங்க உங்க வீட்டில் இருக்கிற நபர்கள் செயல்படுகிறீர்கள் அதை குறைத்து கொள்வதற்கு முயற்சி செய்தால் நிம்மதியை கொண்டு வரலாம் குடும்பத்துல வாக்குவாதங்கள் நிறைந்திருக்கும் அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கியம் உங்களின் தாயாரின் ஆரோக்கியம் போன்ற சங்கடங்கள் பெரிதான பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஆப்ரேஷன் போன்ற விஷயங்களுக்காக மருத்துவமனைக்கு அலையக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுகின்றது சப்தமஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கிற ச சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சூரியன் எட்டாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உடலில் அதிகரிக்கிறதுக்கு காரணமாக இருப்பார் அந்த உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உடல் முழுவதும் பரவி ஆரோக்கிய குறைபாட்டை காரணமாக ஆக்கி தருபவர் சனி பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கிற வக்கர சனி அதனால உடல் ஆரோக்கியத்திலும் உங்களுடைய வீட்டு பராமரிப்பு செலவுகளுக்கும் செலவினங்கள் ஏற்படும் வகையில இன்னைக்கு வேலைகள் வந்து கொண்டிருக்கும் தாயாரின் ஆரோக்கியத்திற்காக மருத்துவமனைக்கு அலையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு இன்னைக்கு வீட்டில் இருக்கிற ரெண்டு மூணு பேர்த்துக்காக உங்கள் ஆரோக்கியம் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம் உங்களுடைய குழந்தைகளின் பிடிவாத குணம் போன்ற விஷயங்களினால் மன சஞ்சலம் ஏற்படும் மனதில் குழப்பம் வாக்குவாதம் நிம்மதியின்மை ஏற்படும் நாள் மகர ராசி நண்பர்களுக்கு உங்களுடைய பார்ட்னர்ஷிப்ல இருக்கிற பிரச்சனைகளை களைந்து நன்மைகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நல்லா இருக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி நான்காம் வீட்டு அதிபதி இரண்டு பேரும் ஏழாம் இடத்துல சேர்ந்திருக்காங்க ஏழாம் இடத்து அதிபதி ராசிநாதன் இரண்டு பேரும் உங்க ராசியிலே சேர்ந்திருக்காங்க இதன் காரணமாக உங்களுடைய தாயார் மற்றும் குழந்தைகளிடம் அனுகூலமான போக்கை கண்டு அதன் மூலமாக உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்க பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா வயது முதிர்ந்தவர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் குழந்தைகளை விட்டு பிரிந்திருப்பவர்களுக்கு தங்களுடைய வாரிசுகளை விட்டு பிரிந்திருப்பவர்களுக்கு இன்று ஒரு சந்தோஷமான செய்தி அது என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுடைய குழந்தைகளுடன் பேர குழந்தைகளுடன் மீண்டும் இணைந்து சந்தோஷமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்பட்டு அதன் காரணமாக உடலில் உத்வேகம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உடம்புல இருந்து வந்த வியாதிகள் மறைந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்குண்டான யோகத்தை பெறுகிறீர்கள் ஆறாம் இடத்துல இருக்கிற சூரியன் விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால சில வியாதிகளுக்கு உண்டான மருத்துவ செலவுகள் சின்ன சின்ன செலவுகள் ஏற்படும் அதே சமயம் குருவின் பார்வையில் சூரியன் இருக்கிறதுனால அந்த பாதிப்புகள் பெரிதாக வெளியில் வராது சிம்பிளாக போயிடும் அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம் இந்த ராசியில் பிறந்த மகர ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய தாயாரின் ஆசீர்வாதமும் அனுகிரகமும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் இது ஆசீர்வாதம் அனுகிரகம்னா கை உயர்த்தி ஆசீர்வாதம் பண்ணுறது மட்டும் இல்லை தாயாரிடம் ஏதாவது ஹெல்ப் கேட்டிங்கன்னா ஃபினான்ஷியல் ஹெல்ப்போ இல்லை அறிவார்த்தமான ஹெல்ப் கேட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு உதவிகள் செய்வதற்கு தயாராக இருக்காங்க மற்ற நாள்லேயும் இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி இன்றைக்கி கிடைக்கிற ஹெல்ப் வந்து அவ்வளோ விசேஷமாக இருக்கும் இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் கும்பராசி நண்பர்களுக்கு மனசுல சங்கடத்தை கொடுக்கக்கூடிய வகையில கிரக நிலவரம் இருக்கு விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு குடும்ப செலவுகள் ஜாஸ்தி ஆகும் பண விவகாரங்கள் முன்ன மன நிம்மதியை கெடுக்கும் பணம் கொடுத்தவங்க உங்களை தொந்தரவு பண்ணுவாங்க லீகலாக ஆக்ஷன் எடுக்கிறேன்ட்டு சில பேர் மிரட்ட கூட செய்வாங்க ஆனால் இன்றைக்கி எல்லாமே எந்த விதமான பாதிப்புகளையும் தவிர்ப்பது தவிர்க்க முயற்சி செய்வது உங்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்தும் குரு உங்கள் ராசியில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நன்மைகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதுவும் உடல் ஆரோக்கியத்தில் பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்படுறதுக்கு குரு தயாராக இருக்காரு இன்று மன சஞ்சலம் ஏற்படும் நாள் தொழில் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அரசாங்கம் மற்றும் தனியார் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலகம் சார்ந்த பிரச்சனைகள் தலை தூக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக கூட ஒர்க் பண்றவங்க பிரச்சனைகளை அதிகப்படுத்துவார்கள் அவர்களால் மன நிம்மதி இழக்கும் நாள் மீனராசி நண்பர்களுக்கு லாபஸ்தானத்துக்கு நான்கு கிரகங்களின் தொடர்பு இருக்கின்ற காரணத்தினாலையும் விரையஸ்தானத்தில் குரு வக்கரமாக இருக்கிறதுனாலேயும் உங்களுக்கு அபரிமிதமான பணப்பொழிவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ள தினம் இன்று லாபங்கள் பெருகும் லாபங்கள் பெருகிறது அப்படின்னு சொன்னால் தொழில் வளர்ச்சி ஏற்படுறது ஆனால் எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்கிடாதீங்க ஏன்னா ஆறாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால நீங்கள் கை நீட்டின இடத்துல எல்லாம் கடன் கொடுக்கறதுக்கு மக்கள் தயாராக இருக்காங்க பணம் இல்லைன்னு சொல்றவங்க கூட நீங்க கை நீட்டுனா உடனே கடனாக கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு அமோகமான நேரத்துல இருக்கிறதுனால கடன் வாங்கி திருப்பி திருப்பி உண்டான யோகத்தை இழந்து வருகிறீர்கள் இதற்கு காரணம் ராசிநாதன் குரு வக்கரத்துல வக்கரத்தன்மையோட விரயத்துல இருக்காரு அவர் பதினொன்னாம் இடத்தை நோக்கி பயணப்படுறாரு சனி வக்கரமா லாபஸ்தானத்துல இருக்காரு அவரு வக்கரத்தன்மை அடைந்தாலே உங்களுக்கு கெடுபலன்கள் ஏற்படும் ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு லாபங்கள் பெருகும் பண வரவு ஏற்படும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் குறிப்பா கேம்பிளிங் ஷேர் பிசினஸ் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு அமோகமான வளர்ச்சி ஏற்படும் நெருப்பு தொடர்பான கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்குலாம் இன்னைக்கு அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு மூலமாக சில புதிய சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நற்பலன்கள் ஏற்படும் நாள் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் நாள் ஏற்படும் நாள் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் நாள் லாபங்கள் பெருகும் நாள் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையோடு உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்